10th November 2023 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஜப்பான் அப்படிங்கிற மூவியை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இது ஒரு கிரைம் காமெடி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ராஜமுருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கார்த்தி ஜப்பான் அப்படின்னு ஒரு கேரக்டரில் திருடனாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அனு இமானுவேல் ஹீரோயினாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சுனில் போலீஸ் கேரக்டரில் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இவங்க கூட ஜித்தன் ரமேஷ், கே எஸ் ரவிக்குமார், விஜய் மில்டன், வாகை சந்திரசேகர், பவ செல்லதுரை இவங்க எல்லாரும் ஒவ்வொரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி ரவிவர்மன் பண்ணியிருக்காங்க. ஃபிலோமின் ராஜ் எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஜப்பான் ஒரு திருடன் 200 கோடி மதிப்புள்ள தங்கத்தை ஒரு தங்க கடையிலிருந்து திருடிடுறான். அதுக்கப்புறம் அவனை போலீஸ் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குது, கடைசியில் பிடிச்சாங்களா இல்லையா, என்னாச்சுன்றதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. டேரக்டர், இந்த படத்தோட டேரக்டர் ஏற்கனவே ஜோக்கர் குக்கோ அப்படின்னு எமோஷ்னலாக தான் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் செம காமெடியாக இருந்தது. நீங்கள் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள். கார்த்தியோட கெட்டப்பும் வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ பார்ப்போம் ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் நவம்பர் 10 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.